ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அத்தியாயம் ஆறு, வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள், 12 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பத்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்லுவதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீ ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பெருமகிழ்வோடு நம் தாயாம் திரு அவை திருத்தூதர்களான புனித சீமோன், புனித யூதா ததேயுவினுடைய விழாவினை கொண்டாடி மகிழ்கிறது. 1969 ஜூன் மாதம் 20 தேதி அளவில் முதல் மனிதன் நிலவில் கால் வைத்ததாக சொல்லப்படுகிறது. அன்னை தெரேசா அருட்சகோதரிகள் இல்லத்தில் இருந்த ஒரு சகோதரி அன்னை தெரேசாவிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார். அன்னையே, உங்களால் நிலவில் சென்று பணியாற்ற முடியுமா என்று அவர் கேட்பதை பார்க்கிறோம். அதற்கு அன்னை இவ்வாறு அழகாக பதில் சொன்னாராம். ஒருவேளை நிலாவில் ஏழைகளும் அநாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் வாழ்கிறார்கள் என்றால் அங்கும் சென்று நான் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாராம். நீங்கள் திருத்தூதர்கள், இறைவாக்கினர் ஆகியோரின் அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பிற்குரியவர்களே மூளைக்கல்லாக நம்முடைய வாழ்விற்கு இருக்கிறார். அவரே உன்னத சக்தியாய் நம் வாழ்வில் செயலாற்றுகிறார். மெசபட்டோமியா அருகில் இருந்த எடேசா எனுமிடத்தில் அப்காரஸ் என்கிற ஒரு மன்னன் இருந்தான். அவன் இயேசுவை குறித்தும் அவருடைய பணிவாழ்வை குறித்தும் அற்புத அதிசயங்களை அவர் நிறைவேற்றுவதை குறித்தும் மிகுந்த வியப்படைகிறான். எனவே அவரை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்கிற ஆவல் அவனுக்குள் இருக்கிறது. ஆனால் அவனால் வெளியே வர முடியவில்லை. காரணம், தொழுநோயினால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். எனவே இயேசுவுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறான். இயேசுவே, நான் உம்மை காண வேண்டும், ஆனால் என்னால் வந்து உம்மை பார்க்க முடியாது. நீர் வந்து என்னை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவன் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறான். ஆண்டவரும் அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதி மீண்டுமாய் அனுப்பி வைக்கிறார். பணியின் நிமித்தமாக என்னால் உம்மை சந்திக்க முடியவில்லை, எனவே என்னுடைய சீடர்களுள் ஒருவரை உன்னிடத்தில் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லுவதாக அன்பிற்குரியவர்களே இந்த பாரம்பரிய செய்தி சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் அந்த மன்னன் என்ன செய்தானாம், அந்த அரசவையில் இருக்கிற ஒரு ஓவியரை அழைக்கிறான். ஓவியரை அழைத்து
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் எப்படியாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. எனவே நீர் சென்று அவரை பார்த்து அவருடைய முகத்தை அழகாய் ஒரு துணியில் வரைந்து கொண்டு வா. அந்த துணியில் இருக்கிற முகத்தை பார்த்தாலே நான் குணம் பெற்று விடுவேன் என்று அந்த அரசன் சொல்லி அனுப்புகிறான். அரசனுடைய ஆணைக்கு நங்க ஓவியனும் சென்று ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆனால் அவனால் அந்த ஓவியத்தை வரைய முடியவில்லை. காரணம், ஆண்டவர் இயேசுவினுடைய முகம் ஒளிமயமானதாய் பிரகாசமானதாய் அப்படியே முகமானது மலர்ச்சியோடு காணப்பட்டதினால் இவனால் அதை சரியாக வரைய முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த பாரம்பரிய செய்தி சொல்லுகிறது, ததேயு அந்த துணியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை வரைந்து அவரிடத்தில் கொடுத்து அனுப்பினார் என்றும், அந்த முகத்தை பார்த்த தொழுநோய் உடைய அந்த அரசன் முற்றிலுமாக குணம் பெற்றான் என்றும் இந்த செய்தி நமக்கு குறிப்பிடுகிறது. திருத்தூதரான யூதா ததேயுவினுடைய வாழ்வு மிகவும் அற்புதமான வாழ்வாய் அமைந்திருக்கிறது. முதலாம் நூற்றாண்டிலே வாழ்கிற இந்த புனிதர், அன்பிற்குரியவர்களே, 12 திருத்தூதர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். இவர் யூதேயா, சமாரியா, சிரியா, மெசபட்டோமியா, லிபியா போன்ற பல பகுதிகளுக்கு சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து வருகிறார். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அன்பு திருத்தூதர்களை அனுப்புகிற வேளையில், இதோ அவருடைய படிப்பினையை ஏற்றுக்கொண்ட யூதா ததேயு இப்பேற்பட்ட பல நாடுகளுக்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறையாட்சியை பற்றி, விண்ணரசை பற்றி அவருடைய மதிப்பீடுகளை மக்கள் மனதில் விதைத்ததை, நற்செய்தியாய் அறிவித்ததை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர் வேறு, யூதா என்பவர் வேறு. இவற்றை சரியாக நாம் அடையாளம் கண்டுகொள்வதற்காக இவருடைய பெயரானது யூதா ததேயு என்று அறியப்படுகிறது. ததேயு என்பதற்கு துணிவு, ஆற்றல், வல்லமை என்பது பொருளாய் உணரப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இவர் பேசிய ஒரு இறை வார்த்தை மட்டும் விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ராவுணவின் போது எல்லா அப்போஸ்தலர்களும் சூழ அமர்ந்து கொண்டிருக்க அந்த இடத்திலே ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்லுகிறீரே, ஏன் என்று அவர் கேட்டதாக இந்த இறை வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் 22 இறை வார்த்தை. அன்பிற்குரியவர்களே, இதோ இவருடைய இந்த வாழ்க்கையானது மிகவும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக அமைந்திருக்கிறது. காரணம், கைவிடப்பட்டோர், அநாதைகள், ஏழை எளிய மக்கள் மீது இவர் மிகுந்த அன்பு கொண்டவராக, அவர்களை நேசித்தவராக இருப்பதனால் அவர்களின் பாதுகாவலராகவும் இவர் போற்றப்படுகிறார். ஆண்டவருடைய நற்செய்தியை பல நாடுகளுக்கு சென்று அறிவித்துக் கொண்டிருக்கிற வேளையில், என் அன்பிற்குரியவர்களே, அம்பினை எய்து இதோ இந்த திருத்தூதர்களை கொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி மறைசாட்சியாக விளங்கிக் கொண்டிருப்பவர் இதோ இந்த நாளினுடைய புனிதராக நாம் அறிகின்ற திருத்தூதர் புனித யூதா ததேயு. அவ்வாறு கூட மற்றொரு புனிதரையும், திருத்தூதரையும் இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம். புனித சீமோன். இவர் எவ்வாறு அடையாளம் காட்டப்படுகிறார் என்றால், அன்பிற்குரியவர்களே, தீவிரவாதியாய் இருந்த சீமோன் என்று இவர் விவிலியத்தில் அடையாளம் காட்டப்படுகிறார். தீவிரவாதியாய் இருந்த சீமோன் என்று இவர் அடையாளம் காட்டப்படுவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் போது, யூதர்கள் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் ரோமை மன்னருக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் அடிமையாக இருப்பதை பலர் விரும்பவில்லை. நாங்கள் சுதந்திரமாக விடுதலை பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற சில கிளர்ச்சியாளர்கள், போராட்ட வீரர்கள் மறைந்திருந்து இந்த ரோம அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு திடீர் என்று வந்து தாக்குவதும் மறைந்து விடுவதுமாய் இருக்கிற அந்த மக்களைத்தான், அன்பிற்குரியவர்களே, இந்த ரோமை அரசு தீவிரவாதிகள் என்ற பட்டம் சூட்டி அவர்களுக்கு ஒரு பெயரினை முத்திரையிட்டு வைத்திருந்தது. இப்பேற்பட்ட காலகட்டத்தில் தான் தீவிரவாதியாயிருந்த சீமோனை ஆண்டவர் அழைக்கிறார். தன்னுடைய திருத்தூதர்களில் ஒருவராக, சீடர்களில் ஒருவராக இணைத்துக் கொள்வதை காணுகிறோம். அவ்வாறு கூட அதற்கு முற்றிலுமாக ஆட்பட்டு விருப்பப்பட்டு வருகிற தீவிரவாதியான இந்த சீமோன்
இயேசுவின் மீது மிகுந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவராய் இருக்கிறார். இவர் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா, அவர் ஒரு அரசர், அவர் ஒரு மீட்பர். நிச்சயமாக இந்த ரோமை அரசிடமிருந்து நம்மையும் நம் மக்களையும் அவர் பாதுகாப்பார், விடுதலை அளிப்பார் என்று சொல்லிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே இவர்கள் அன்பிற்குரியவர்களை பின்பற்றுவதை காணுகிறோம். ஆனாலும் கூட இவர்கள் ஏமாற்றம் அடைந்ததினால் தான் யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று கூட ஒரு செய்தியை விவிலி அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, திருத்தூதர்களிடையே மிகவும் குறைவான செய்தியாக இவரை பற்றி குறிப்பிடப்படுகிறது. ஆனாலும் கூட திருத்தூதர் பணிகள் 1:13 இறைவார்த்தை குறிப்பிடுகிற வேளையில், அன்னை மரியாளும் அப்போஸ்தலர்களும் மேல்மாடியில் ஒன்றாக கூடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று குறிப்பிடுகிற வேளையில், இதோ தீவிரவாதியாயிருந்த சீமோனும் அவர்களோடு உடனிருந்தார், அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார், தூய ஆவியினால் இவர் நிரப்பப்பட்டார் என்கிற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவரை பற்றிய அந்த நற்செய்தி வாழ்வானது பல இடங்களில் சென்று இவர் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இவருடைய நற்செய்தி பணி எகிப்து பெர்சியா பகுதியில் அதிகமாக இருந்திருக்கிறது. இவ்வாறு அவர் பணியாற்றி கொண்டிருந்த வேளையில் இந்த நற்செய்தி ஆற்றுவதை, இறைவனுடைய மதிப்பீடுகளை எடுத்து எம்புவதை விரும்பாத சில மக்கள் இவர் மீது கோபம் கொண்டு இவரை கொல்லுகிறார்கள். எவ்வாறு என்றால், இவரது உடலை 2 துண்டமாக வெட்டி அன்பிற்குரியவர்களே மறைசாட்சியாய் இவர்களை கொல்லுகிறார். மறைசாட்சியாய் இவரை கொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட உன்னதமான இறைவனுடைய மீட்பில் தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டு அவருடைய பாடுகளில், அவருடைய துன்பத்தில் இவரும் பங்கெடுத்த மிகச்சிறந்த திருத்தூதராக, புனிதராக இந்த நாளில் அறியப்படுகிறார். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமான இறை மக்களே, நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு சீடர்களாக இருக்கிறோம். அவரின் அன்பு மகனாய், மகளாய், சகோதரனாய், சகோதரியாய் இருக்கிறோம். இப்பேற்பட்ட உயிருள்ள, துடிப்புள்ள வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கப்படுகிறது இந்த நாள். அடியெடுத்து வைப்போம். இயேசுவின் சிறந்த சாட்சிகளாய் இந்த உலகத்திற்கு சான்று பகர்வோம். திருத்தூதர்களான புனித சீமோன் மற்றும் புனித யூதா ததேயுனை போன்று. ஆமென்.